ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருங்க வேற லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், பிக் பாஸ் சீசன் 7 65வது நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு அதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணோம், அதான் இன்றைக்கான டாஸ்க். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா விச்சுமாவை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஹர்ட் பண்ணாங்களா இல்லைனா எதனா சொல்லி ஹர்ட் பண்ணாங்களா அதெல்லாம் ஒன்று என்ன பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரது மட்டும் இல்லாமல் நம்மளாம் ஒரே ஃபேமிலியெல்லாம் அதாவது எஃப்டி ஃபேமிலியெல்லாம் சரி வாங்க எஃப்டிஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 64வது நாள் நடந்த ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2 மணி இருக்குங்க. 2 மணிலையும் பார்த்தோம்னா நம்ம அர்ச்சனாவும் சாரி நம்ம பூர்ணிமாவும் மாயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னடா 2 மணி ஆச்சாடா இன்னும் தூங்க கூட போக மாட்டீங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கும்போது நம்ம மாயா சொல்கிறாங்க, இந்த விஷ்ணு இருக்கானே விஷ்ணு எனக்கு வாய்ப்பு கேட்டால் மட்டும் இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் ரவீனாவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குறான், கேட்டால் நாமினேஷன் சொல்லி ஒரு புளி விடுறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அநீதியாக தான் படுது, இது அநீதி அநீதி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கத்திட்டு இருந்தாங்க. இல்லைங்க நீங்கள் அநீதின்னு சொல்கிறீங்களே இது வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் அவுட் பண்ணிக்கலாம், நீங்க வந்து அந்த பெல் அடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கேட்க, அதுக்கு மாயா சொல்றாங்க இல்லடா இப்போ பெல் அடிச்சுனா நான் வந்து வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இதே மாதிரி என்ன வந்து மாட்டி விட்டுருவாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஜாலியான வீக்கெண்ட் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இது மாதிரி ஒரு மோசமான வீக்கெண்ட் அதையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சு விட்டாங்க. டக்கு நம்ம மிச்சர் தம்பிக்கு கோவம் வந்துருச்சு, அது என்னன்னு சொன்னார்னு பார்த்தோம்னா இதே மாதிரி நீங்க அட்லீஸ்ட் கேட்கவாது கேட்டுக்கலாம், அது பார்த்தோன்னா ஒரு நீதியாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும், நீங்க வந்து பில்லு கூட அடிக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் உங்களுடைய வாய்ஸோட பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க இருந்தாலுமே பரவாயில்ல, உங்களை நான் மதிக்கிறேன் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பாங்க மிச்சர் தம்பியை. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சைல்டிஷ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும், ஸோ இதை திருத்திக்கிட்டால் கேமுக்கு இன்னும் நல்லதாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லும்பா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம ரவீனா வந்து பார்த்தோம்னா நம்ம விச்சுமா வந்து சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி தெரியும் விச்சுமாவுக்கு ரவீனாக்கும் ஆவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரவீனா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா பார்த்தோம்னா எல்லா குழந்தைங்களும் வந்து ஏற்றுப்பாங்க, பட் ஒரு சில குழந்தை பார்த்தோம்னா இது நான் பண்ணவே இல்லைன்னு புடிவாதம் பிடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் விச்சுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. டக்குனு விச்சுமா சான்ஸ் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து போட்டு தாக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அது என்ன தாக்க இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா இதே மாதிரி எல்லாருமே மெச்சூரிட்டியாக தான் இருக்கும் இங்கே, பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா குழந்தைய ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன தான் மெச்சூரிட்டியாக இருந்தாலுமே குழந்தை மாதிரி வரலாம் சொப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு ரீசனை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ரவீனா வரைக்கும் சொன்னால் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா டக்குனு தினேஷை வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து முரட்டுத்தனமான ஒரு குழந்தையாக தான் நான் பார்க்குறேன் தினேஷை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷும் சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அர்ச்சனாவே வந்து சொல்லியிருப்பாங்க, இன்னுமே அவளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து எடுத்து வைக்கிறது எல்லாருக்கும் போய் சேரணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சைல்டிஷ்டான ஒரு பிகேவியர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் வந்து போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ ரவீனா வரைக்கும் சொன்னால் இது வந்து வெஜன்ஸாக எடுத்துப்பாங்களேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணியிருந்தாங்க நம்ம விச்சுமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டாங்க, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் 2 பேர் கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன், அது பார்த்தீங்கன்னா வெளில வேறு மாதிரி ப்ரொஜெக்டாக வாய்ப்பு இருக்குது, நான் போன வாரம் அந்த கயிறு மேட்டரில் பார்த்தோம்னா நம்ம குல்சுரேஷனுக்கு நான் சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கணும், நான் எல்லாருடைய ஹார்ட்டை வின் பண்ணிட்டு தான் போகணுமே நினைக்கிறேனே தவிர அடுத்தவங்க ஒரு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு 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 காயம் மாதிரி நான் ஆக்கிடக்கூடாது எதையும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குனு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா கிட்டே ஏதாவது ஒரு பேச்சு போடுவோமே அது அந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அர்ச்சனாக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கேட்கலாமேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த பாரு அர்ச்சனா நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுற, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கல, உனக்கும் விஷ்ணுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா இல்லைங்க நான் உங்கள்கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணல, நான் எதுவுமே கேட்கல, நான் கிட்ட யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் சொல்ல, நீங்களாக தான் இப்போ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இருமா நான் பேசிட்டு தானே இருக்கேன், எல்லாருமே அமைதியாக தான் கேட்டிருக்காங்க, நீ மட்டும் நான் தூள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டக்குனு விச்சும் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அர்ச்சனாவை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து மைண்டு போகலமா உன்னை கேட்குறதுக்கு, அதனால தான் நான் இன்றைக்கி வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஓகேங்க நான் அவங்க கூட ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை, நீங்கள தான் வேறு மாதிரி புரிஞ்சிட்டு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து போயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம விச்சும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மக்குள்ள ஒரு கேப் இருக்கட்டும். ஸோ அது வரைக்குமே வந்து கேப் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு நம்ம அர்ச்சனை வந்துட்டு ஓகேங்க சப்போர்ட்டிவ் டம்ஸ் அப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பாரு. என்ன டாஸ்க்னு பார்த்தோம்னா வந்து எல்லா 2 டீமாக வந்து பிரிஞ்சுக்கணும், ஒரு டீம் பார்த்தோம்னா குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணணும், இன்னொரு டீம் பார்த்தோம்னா பொம்மைகளை ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்குது ஃபுல்லாகவே குழந்தைங்க தான், இதில் பார்த்தோம்னா குழந்தைங்க ஆக்ட் பண்ண வேறு வந்து பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் யாரெல்லாம் குழந்தைங்க யாரெல்லாம் பொம்மைங்கன்னு பார்த்தோம்னா அந்த பொம்மைங்களை வந்து பார்த்துடலாம். பொம்மைங்க யாருன்னு பார்த்தோம்னா விச்சுமா விஷ்ணு அதுக்கப்புறம் அர்ச்சனா நிக்சனு அதுக்கப்புறமா விஜய் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா பொம்மைகளை ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க பார்த்தீங்களா மீதிரியுமே நீங்கள் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்களை
ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் போனதுக்கப்புறமா ஒரு ஒரு பொம்மையை இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒரு ஒரு பொம்மையாக யார் கரெக்டான ரீசன் சொல்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த பொம்மைக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பசங்க சொல்கிற ரூல்ஸ் பார்த்தோம்னா அந்த பொம்மைங்க வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார். ஆன் ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இதுவும் பண்ணணும், அந்த ஒரு சாவி திருவணம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொம்மை யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விச்சுமா தான். அந்த விச்சுமா பார்த்தோம்னா வந்து ஒரு சீக்கிரட்டான பொம்மை, சீக்கிரட்டை சொல்லிக்கலாம் சீக்கிரட்டையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு பொம்மைக்கான டாஸ்க்கு. ஸோ அந்த பொம்மையை பார்த்தோன்னா கூல் சுரேஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பொம்மை என்னென்னு பார்த்தோம்னா விஷ்ணுவோட பொம்மை. இந்த விஷ்ணு பொம்மை பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷனு, இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கலாம். இந்த பொம்மை யாருக்கு வேணும்னு கேட்டுட்டு நம்ம விக்ரமுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம அர்ச்சனா. அந்த அர்ச்சனா பொம்மை பார்த்தோன்னா மேக்கப் போகிற பொம்மை என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி நம்ம தினேஷுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பொம்மை என்னென்னு பார்த்தோம்னா ரோபோட் பொம்மை. இது பார்த்தோன்னா விஜய். ஸோ இந்த விஜய் பார்த்தோம்னா யாருக்கு போகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம மாயாவுக்கு வந்து போவோம். ஸோ மாயா சொல்லவே தேவையில்ல, வேறு மாதிரி ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். குழந்தையாகவே மாறிட்டாங்கப்பா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் என்ன பொம்மைன்னு பார்த்தோம்னா நம்ம நிக்சன் பொம்மை. நிக்சன் பொம்மை பார்த்தோன்னா ரொம்பவே வாய்க்கோளாறு பிடிச்ச ஒரு பொம்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நிஜமாலுமே வாய்க்கோளார் தான். ஸோ அந்த வாய்க்கோளார் பொம்மை என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் பேசுறதே திருப்பி பேசும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல மான் ஃபங்க்ஷன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுக்கான ஒரு அந்த பொம்மைக்கான டாஸ்க் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பொம்மை பார்த்தோன்னா ரவீனாக்கு போச்சு. இந்த பொம்மை வந்ததும் வந்தது வேறு லெவலில் வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஒரு டீம் மெம்பர்ஸும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அர்ச்சனா வச்சு செஞ்சாங்க. அர்ச்சனாவை பார்த்தோம்னா இதே மாதிரி அந்த பொம்மையை பற்றி நீ பேசணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விச்சுமா வந்து கொத்து விட்டுருப்பாங்க. டக்குன்னு திருவிட்டு இந்தமா இந்த விச்சுமா பற்றி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தினேஷ் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து தாய் பொம்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நாமினேட் பண்ணிட்டு நாமினேட் பண்ணதுக்கான ரீசனை வச்சே பார்த்தோன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து போயிட்டுருக்கு. அப்போ டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம விஷ்ணு, விஷ்ணுக்கு பார்த்தோன்னா வேறு மாதிரி வெறும் வெறுப்பேற்றினாங்கன்னே சொல்லலாம். இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த பூர்ணிமா, ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா எந்த பொம்மையும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தோன்னா எல்லா பொம்மை கூட விளையாடுற ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா விஷ்ணு கூடவே தான் ஆல்மோஸ்ட் வந்து இருந்தாங்க. சாவி திருவிட்டு இனி அவன் காதல துப்பு, நீ இவன் காதல துப்பு, நீ அவனை போய் அடி, நீ இவனை போய் திட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே பார்த்தோன்னா இதுவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வெறுப்பேற்றாம தான் ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா விஷ்ணு வந்து எவ்வளோ பொறுத்துட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருந்தானே சொல்லலாம். இந்த துப்புற மேட்டர்லாம் ரொம்பவே ஓவராக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா தினேஷும் பார்த்தோன்னா வேற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டாரு நம்ம அர்ச்சனாவே சொல்லலாம். அதை நம்ம அர்ச்சனாவை பார்த்தோன்னா மறுபடியும் பார்த்தோன்னா நீ அச்சுமா பற்றி பேசி, அதாவது விச்சுமா பற்றி நீ பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மறுபடியும் சாவி திருவி அவங்கள பற்றி பேசு, அவங்கள பற்றி பேசுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தோன்னா மறுபடியும் சாவி போட்டு விட்டார். டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம விச்சுமா வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட்ல வந்து அழுதுட்டாங்கன்னு சொல்லலாம். மறுபடியும் போயிட்டு நீ இதே மாதிரி பார்த்தோன்னா கேமரா முன்னாடி தான் நீ பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற அப்படின்ற மாதிரி அர்ச்சனாக்கு வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அதையே பார்த்தோன்னா ரிவெஞ்சாக பார்த்தோன்னா இந்த பொம்மை மேட்டரில் பார்த்தோன்னா நம்ம அர்ச்சனா வந்து விச்சுமாக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பொம்மை பார்த்தோம்னா 60 நாளாக இந்த ஒரு வீட்டில் இருக்குது. இருந்தாலுமே 61வது நாள்லேயும் அந்த கேமராக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வேற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தோன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டுமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் பார்த்தோன்னா அந்த டைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விச்சுமா வந்து அர்ச்சனா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே பார்த்தோன்னா அந்த பொம்மை டாஸ்க்கில் அச்சுமா வந்து பார்த்தோன்னா விச்சுமாவுக்கு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு விஷயம். ஸோ எல்லாமே சிரிச்சுட்டு வேலை வேலை ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ரிசல்ட்டும் கொடுத்து ஆகணும், யார் பார்த்தோன்னா ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு கோல்ட் ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதில் பார்த்தோன்னா குழந்தைங்க வின் பண்ணிட்டாங்க. இந்த பொம்மைங்களை ஆக்ட் பண்ணவங்க பார்த்தோன்னா வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விச்சுமா வந்து ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிக்சன் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா அவங்களோட இது வந்து முடிஞ்சிச்சு பொம்மைங்களோட கேமு. ஸோ அதனால் பசங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கோல்டு ஸ்டாரும் கொடுத்துட்டாங்க. ஸோ கலந்து பேசி யாருக்கு இந்த கோல்டு ஸ்டார் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம மாயாவுக்கு கொடுத்துடலாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜயும் வேற லெவலில் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக்ங்க அவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேசிஸில் அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே தான் வந்து ஒரு சம்பவமாக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா விச்சு, அச்சு, அதுக்கப்புறமா தினே, விஷ்ணு. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை டாஸ்க்குன்ற பேரில் நம்மளை வச்சு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மூணு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அர்ச்சனா சொல்கிறாங்க, நான் தான் ரொம்பவே உங்களை ஹர்ட் பண்ணிட்டேமா, அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் என்னை வந்து சாவி போட்டு இதை வந்து பேச வச்சாங்க, நானாக எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. டக்குன்னு இருந்தாலுமே எல்லாம் ஓகே ஐ அக்செப்ட் யூ, அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தமாதிரி அழுவாதமா, நான் வந்து இது டாஸ்க்காக தான் பண்ணேன், நீ வந்து எனக்காக அழுவு, அதை மாதிரி ஊர்கூட்டுறாதமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பேசிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு வெளில பார்த்தோன்னா வேறு மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம பூர்ணிமாவும் மாயாவும். அதை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணேன், இருந்தாலுமே பார்த்தோன்னா அவன் வெறுப்பாயிட்டே அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பூர்ணிமா வந்து விஷ்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மாயா வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். அடிப்பாவீங்களா, அதெல்லாம் உங்கள் பிளான் தானே அப்படின்ற மாதிரி தான் அதை பார்க்கும்போது. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் போயிட்டதுக்கப்புறமா மாயாவும் விஷ்ணுமாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு ஒன்றும் புரியல, அவள் வேலை டாஸ்க்காக இருந்தாலும் இப்படிலாம் பேசணுமா, ஒரு ஸ்டார்க்காக இவ இப்படி பேசுவாள் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மறுபடியும் அர்ச்சனா பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சரி சரின்னு தலையாட்டாங்க. மறுபடியும் பார்த்தோன்னா
அர்ச்சனா போனதுக்கு அப்புறமா மாயா கிட்ட வந்து வேற மாதிரி வந்து பேசுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு ரெண்டு வாரமா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம்னா இந்த இன்னிக்கான ஹவுஸ்ல வந்து போயிட்டு இருந்தது பிக் பாஸ் ஹவுஸ்ல. கண்டிப்பா இன்னிக்கான எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோட் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்க சப்போர்ட்டை தருவீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பண்ணிடுங்க. எப்படி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.